தாய்க்கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்கு என்ற அப்ப ஜமீன் செத்தான ஒரு ஈ காக்காவது வந்துச்சா யாரு நகை கண்ணில் பயம் இருக்கிறவங்க கூட தெரிச்சு ஓடிடு போ போ யாரு யாரு ஏன் ஆத்தா போட்ட சோட்டில் ரத்தம் இல்லையா சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போயிடுது ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை அப்படின்னு யார் சொன்னா நான் ஒன்று நினைச்சா அதை அடையாம விட மாட்டேன் நிச்சயமா அந்த இளநீர் நீரோட்டோட தண்ணியை குடிப்பேன் வந்துட்டோம் போல இருக்கு ஏய் ஜாக்கி அங்கேயே நில்லு பாரு அங்கிள் வரதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணிட்ட அப்புறம் அங்கிள் ஒன்று அவ்வளோதான் கவலைப்படாத பீமா இருக்கான் பக்கத்தில் அவனை எப்படியாவது சமாளி ஏய் ஏய் ஜோலி நான் சொல்றதை கேள் போகாத அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்களேன் தென் அமெரிக்காவின் வடகிழக்கே 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள் இங்கு பலவிதமான தாவரங்கள் பலவிதமான தட்ப வெப்ப நிலைகள் இங்கிருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவை இப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரே ஒரு டைலாக் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கேரக்டர்ஸில் வந்து அதை நீங்கள் அந்த டைலாக் வந்து நீங்கள் பேசணும் ஃபஸ்ட்டு பொன்னம்பலம் அப்புறம் அட்டுல் குல்கர்னி அப்புறம் வர ஜாக்கி சான் தாய்க்கழுவி நீளமாக பேசாத மூச்சு வாங்க ஓகே தாய்க்கழுவி நீளமாக பேசாத மூச்சு வாங்க இது பொன்னம்பலம் பேசினேன் அட்டுல் குல்கர்னியோட பெரியமா நீளமாக பேசாதீங்க மூச்சு வாங்கும் ரைட் ஏய் அம்மா 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 ரொம்ப ஜாஸ்தி பேசாத மூச்சு வாங்கும் இப்போ பார் பார்த்து பார்த்து நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி அந்த ஸ்டைலில் தென் அமெரிக்காவின் வடகிழக்கே 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள் இங்கு பலவிதமான தாவரங்கள் பலவிதமான விலங்குகள் பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான தட்ப வெப்ப நிலைகள் இங்கிருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவையே இப்போ வந்து டப்பிங் ஃபிலிம் சொன்னீங்க கார்ட்டூன் ஃபிலிம் சொன்னீங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா இப்போ ஒரு தமிழ் படத்துக்கு ஒரு கேரக்டருக்காக நீங்கள் டப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதான் அந்த ப்ராசஸ் தான் டேரக்டர் டேரக்டர் தான் அங்கே கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் வந்து இந்த கேரக்டர் இப்படி பேசணும் அப்படின்னு முடிவு ஏன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு வாய்ஸ் டெஸ்டெல்லாம் எடுப்பாங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்து இப்போ ரன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டுல் குல்கர்னிக்கு ஒரு 20-25 பேரை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னை தேர்ந்தெடுக்கிறாரு அப்புறம் என்கிட்ட சொல்கிறார் அந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும் இப்படி தான் மெது பெரிய வில்லன் ஒரு பெரிய தாதா தான் அதுக்காக ரொம்ப ஓவராலாம் இருக்கட்டும் நார்மலாக பேசணும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் ஒரு சீன் பாருங்கன்னு ஒரு சீன் முழுக்க பார்க்கும்போதே அந்த ஆர்டிஸ்ட்டு எப்படி நடந்திருக்காரு எப்படி டெலிவர் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியும் த ஒன்லி திங் இஸ் அவருடைய தமிழ் வேறு மாதிரி இருக்கும் பிகாஸ் இஸ் மராத்தி என்றதுனால ஸோ அந்த இடத்துல தமிழில் கொஞ்சம் பழகணும் நம்ம அந்த இடத்துக்கு எடுத்த உடனே டக் டக்குன்னு அடுத்து வர முடியாது டப்பிங் ஃபிலிம்ஸ் மாதிரி